அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஒர்க்கு, அப்புறம் நல்ல தண்ணிக்கு கனெக்ஷன், அப்புறம் ஸ்ட்ரெயின் வாட்டர் இதுக்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு. இது எப்படின்னா கடந்த 4 to 5 மாதமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ரோட்ஸ் எல்லாமே குழி தோண்டி அப்படியே போட்ட விதமாக அப்படியே விட்டு போயிடுறாங்க. இதனால் என்னென்னா பேசிக் திங்ஸாக எங்களுக்கு சாப்பாடு, ஒரு ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஒரு டாக்ஸி, ஓலா, ஊபர், இவங்கெல்லாம் யாருமே உள்ளே வர மாட்டேன்றாங்க. 10th ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணும், லேடிஸ்லாம் வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க, அவங்க ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாங்க மழை பெஞ்சு சகதியாகிறதுனால. அதே போல் தண்ணி லாரி, அத்தியாவசிய தேவையான தண்ணி லாரி, அது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது சார், உள்ளே வர மாட்டேங்குது. 5 நாளைக்கு 6 நாளைக்கு ஒரு தடவை மழை நடுவில் பெஞ்சிருச்சுன்னா யார் வந்து பார்க்க வர மாட்டேன்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமாக ஏதாவது செஞ்சு இது பண்ணணும்னு சொல்லி உத்தரவாக கேட்டுக்கிறோம் சார். இது சம்மந்தமாக எங்கெங்கே புகார் கொடுத்துருக்கீங்க? கார்ப்பரேஷன், எங்கள் கவுன்சிலர் மேடமை நாங்கள் வார வாரம் பார்த்து அவங்கள்ட்டையும் சொல்கிறோம், எங்கள் அசோசியேஷன் மூலமாகவும் நாங்கள் இதை கொண்டு போயிட்டுருக்கோம் சார். பட் இப்போ வரலையும் எங்களுக்கு எதுவும் ஒரு நிரந்தர இது கிடைக்கல. நிரந்தரமாக எங்களுக்கு தெரியுது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகணும்னா டைம் ஆகணும்னு, பட் அதுக்காக பேசிக் நீடு இல்லாமல் போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ், எங்கள் ஏரியாவில் நிறைய வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களையெல்லாம் திடீர்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம்னா கூட டூ வீலரில் வச்சு கூப்பிட்டு போனோம்னா இந்த மாதிரி ரோட்டில் போனோம்னா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க. ஸோ இதை எவ்வளோ சீக்கிரமாக பார்த்து என்ன பண்ணணுமோ கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இது கவர்மெண்ட்லேருந்து எல்லாத்தையுமே நாங்கள் ஹெல்ப்பாக கேட்குறோம். கொஞ்சம் இங்கே ஒரு சார், இங்கே கிட்டத்தட்ட ஒரு 200 to 300 ஃப்ளாட்ஸ் இருக்குது சார். ஒரு பில்டிங்கில் எப்படி 4 to 5 வீடு இருக்குது சார்? ஒரு 1000 ரெசிடென்ஸாவது இங்கே இருக்குது சார். இதுதான் முக்கியமாக. இன்னொன்று, குபேரன் நகரில் இருக்க 15 சாலையில் இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோடு சார், மெயின் ரோடு கூட அக்சஸ் இருக்கிற ரோடு. இதனால் என்ன ஆகுதுன்னா மற்ற ரோடுக்காரவங்களாம் இங்கே தான் டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்களாலேயும் உள்ளுக்குள்ளே வர முடியல. மதிப்பாக்கம் 8th எக்ஸ்டென்ஷன் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் ஒர்க் நடக்குது, வெரி ஹாப்பி. இது நடந்தால் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு சந்தோஷப்படுறாள், ஏன்னா கவர்மெண்ட் ஏதோ வேலை பண்ணுது. ஓகே, ஒரு வருஷம் முன்னாடி அந்த மழை தண்ணி வடிகால் சொல்லி பண்ணாங்க, அதுவும் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜும் ஒன்றா பண்ணி. இப்போ எங்கள் ரோடு நிலைமையை பார்த்தீங்கன்னா இது வந்து களிமண் பூமி, ரொம்ப வழுக்குது. நான் ஈக்காத்தாங்கல் போனேன், மேபி ஐ ஹேட் அ சான்ஸ் டு விசிட் தேர். அங்கே போனப்போ பார்த்தீங்கன்னா இதே யூடிஜி ட்ரைனேஜ் போட்டிருக்காங்க, அந்நோன் நேரத்தை மட்டும் என்ன பண்ணாங்க, ஒரு காங்கிரீட் மாதிரி போட்டு ஓவர் ஃபில் பண்ணிட்டாங்க. விச் மீன்ஸ் அதுலக்க மண்ணோ கல்லோ வெள்ளமோ வராது, வெள்ளம் இருக்கிறது உள்ளே போகாது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரோடு நிலைமை பாருங்கள், ரெண்டு பக்கமும் களிமண்ணை எப்படி வாரி வாரி போட்டு நாங்கள் மழை பெஞ்சால் அப்படி அவஸ்தப்படுறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, கார்ப்பரேஷனில் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணேன், இது மாதிரி பாட் ஹவுஸாக இருக்குது, அட்லீஸ்ட் கிளியர் பண்ணி ரபிஷாவது போட்டு விடுங்கன்னு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணால் யூடிஜி ஒர்க்காரங்க, அதாவது கார்ப்பரேஷன்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட்டை. நான் ரீஓப்பன் பண்ணேன், ரீஓப்பன் பண்ணி அவங்க கொடுத்த நம்பர் கால் பண்ணால் அவங்க சொல்கிறாங்க இது மெட்ரோ வாட்டர் கார்ப்பரேஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, மெட்ரோ வாட்டர் டிபார்ட்மெண்ட், சுவே டிபார்ட்மெண்ட் தான் இதை பண்ணோம், நான் வேணால் ஒரு நம்பர் தரேன், நீங்கள் அது கால் பண்ணி நீங்கள் வேணால் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க அப்படின்னு யார் கார்ப்பரேஷனில் இருக்க ஏஇ சொல்கிறார். இதுதான் என் வேலையா? அப்புறம் சிஎம் ஹெல்ப் லைனில் நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன், நோ ரெஸ்பான்ஸ். எங்கள் குபேரநக அசோசியேஷனுக்கு 1008 ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போயிருக்கு, தே ஆர் டூயிங் த பெஸ்ட், ஆனால் எங்களுக்கு எந்த வழியும் பிறக்கலை. இப்போ வரைக்கும் நாங்கள் ப்ரைவேட் லாரியை 2500 கொடுத்து வாங்கினோம், ஆனால் அந்த லாரியும் வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் இங்கே வந்து மாட்டிக்கிச்சு. போன 10 நாளாக என் வீட்டில் இங்கே தண்ணியே கிடையாது, 6 ஃப்ளாட் இங்கே இருக்குது, 16 பேர் இருக்கும், அதில் 4 குழந்தைங்க வச்சுட்டு ரொம்ப தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவஸ்தப்படுறோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ஸ்கூல் வேன் வரல இந்த ரோட்டில், கேட்டால் நீங்கள் எத்தனை வந்து அந்த முனையில் வந்து விடுங்க குழந்தைங்கள, நாங்கள் ஆஃபீஸ் கோயர்ஸ் காலையில் போய் விடுறோம் சார், ஆனால் மத்தியானம் குழந்தைங்க எப்படி வரும், மழை பெஞ்சால் குழந்தைங்களால் வர முடியல, வழுக்குது. நாங்கள் இந்த தெரு அந்த தெருன்னு போக முடில, ஸ்கூலுக்கும் போக முடில குழந்தைங்க. இப்போ என்ன தான் பண்ணுறது எங்களுக்கு? ஒன்றும் இல்லை, இதை கொஞ்சம் லெவல் பண்ணி இதை ரபிஷ் பண் போட்டாலே எங்களுக்கு போதும், தயவுசெய்து அதையாவது பண்ண சொல்லுங்கள். அது என்னன்னா இப்போ இந்த பிட் ஹோலிங் சேம்பர் போடுறாங்க இல்லையா, அதில் தண்ணி விழுந்தது, அந்த தண்ணியை பம்ப் அவுட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே இடம் இருக்கு, இங்கே விட்டான், ஆனால் இடம் இல்லாத பகுதியில் ரோட்லேயே விட்டு அந்த வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன், ஒரே கொசு தொல்லை. அதுலக்க தண்ணி எடுத்து அவங்க ரோட்டில் விடுறாங்க, வேறு வழியே இல்லையா அதை கிளியர் பண்ணுறதுக்கு? அப்போ இதெல்லாம் வழி இல்லாமல் எதுக்கு ஒரு ப்ராஜெக்டை எடுத்து பண்ணுறாங்க? அது எந்த கார்ப்பரேஷன் அஃபீஷியல்ஸும் வந்து விசிட் பண்ணுறது கிடையாது, ஒழுங்காக நடந்திருக்கா இல்லையா அப்படின்னு விசிட் பண்ணுறது கிடையாது. ஆஸ் அ பப்ளிக் நாங்கள் கிரீவியன்ஸ் ரைஸ் பண்ணால் கூட தே ஆர் க்ளோசிங் ஜஸ்ட் லைக் தட். 3 நாளாக இங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்டே எரியல, நைட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ரிப்போர்ட் நீங்கள் எடுங்க, இந்த இடத்துல எங்கே பள்ளம் இருக்குது, மேடு இருக்குதுன்னு எங்கே தெரியுன்னு எத்தனை பேர் விழுறாங்க. நாங்கள் எப்போவுமே கேமரா வச்சு நலைய முடியாது, விழுந்தால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ எடுக்கிறதுக்கோ, பட் தீஸ் ஆர் த திங்ஸ் வி ஆர் ஃபேஸிங். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.